பிரதமர் மோடி குறித்து பேசினால் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு 8 வருடம் சிறை என கரூர் மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கட்டமாக தெரிவித்துள்ளார். போடுங்க, அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நம்ம 140 பள்ளிகளை மேம்படுத்திடும். 100 பள்ளிக்கூடத்துல நான் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பணக்கார பிள்ளைங்க பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கும். அந்த வாய்ப்பு வசதியும் நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். யாரு முன்ன ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? கை தூக்க. எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. எல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் 4 பிள்ளைங்க பசங்க இருக்குதாக்கா எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸ்மார்ட் கிளாஸ் திறக்குன்னு அவ்வளவு சிறப்பான பணி நம்ம செஞ்சிருக்கோம். விஜயபாஸ்கர் அந்த மாதிரி 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணல. விஜயபாஸ்கர் அந்த மாதிரி அந்த ஊழலுக்கு பயந்துகிட்டு மோடிக்கு பயந்து நம்ம இவ்வளவு சொல்றமே விளவா சேரிச்சு மோடி மோசம் சொல்ல சொல்லுங்க. விஜயபாஸ்கர் அடுத்த நாள் தூக்கி கொண்டு ஜெயில் வச்சிருவாங்க. அடுத்து 8 வருஷத்துக்கு வெளியிலயே வர முடியாது. அவ்வளவு பெரிய ஊழல். அதனால ஊழல் பண்றவங்க எல்லாம் வாய பத்திரமா ஒழுங்கு மரியாதையை வச்சிருக்கணும். பொய் பேசக்கூடாது. அதனால வந்து நீங்க யோசிச்சு கழிச்சிடத்துக்கு போடுங்க. நம்ம ஒண்ணு ஊழல் பண்றது கிடையாது. உங்களுக்கு தெரியும் எனக்கு குடும்பம் கிடையாது, தொழில் கிடையாது. நம்ம எம்பி பதவி இருந்தாலும் இல்லாட்டி முழு நேரம் மக்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவங்களை மாதிரி இந்த ஊழல் பண்றது ஓடி ஒழிஞ்சிக்கிற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. நீங்க அதனால கைச்சிருத்து போட்டு போடுங்க. அவங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.